மெசேஜில் வாட்ஸ்அப். இது வந்து 29 ருபீஸ் பர் மந்த். கிருஷ்ண பரமாத்மர் பற்றி தான் இந்த வீடியோ இன்னைக்கு மிக்ஜில் எபிசோட் 55. கிருஷ்ணர் சொன்ன அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண எல்லா விஷயங்களும் என்னென்ன, அவர் என்னென்ன விஷயங்களை நுட்பமாக வந்து அவருடைய நூல்களில் வந்து சொல்லியிருக்கிறார், அர்ஜுனனுக்கு சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்க, நம்ம வந்து ஞானத்தில் போகிறவங்க யோகத்தில் போகிறவங்க அது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. கிருஷ்ண பரமாத்மர் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு யோகி அவர். அதாவது வந்து அவர் ஏன் யோகின்ற கடவுள்னு சொல்லலை அப்படின்னா, மகான் அவர் யோகி, அவர் கடவுள் கிடையாது. அதாவது கடவுள் நிலையை அவர் வந்து எப்படி அடையணும்னு இந்த சரீரத்தை விட்டு போன ஒரு மனிதன், சாதாரண மனிதனாக இருந்து மகானானவர். பிறப்பே பார்த்திங்கன்னா குருக்ஷேத்திர யுத்தத்தை வந்து தடுக்கிறதுக்காகவும், அந்த விஷயங்களை வந்து எப்படியாவது என்னுடைய இந்த மக்கள்லாம் இத்தனை பேருக்கு காலி ஆகிடக்கூடாதுன்னு நினைவு உள்ள அன்பான ஒரு யோகி அவர். ஆனால் விதிப்படி பார்த்திங்கன்னா அந்த யுத்தம் நடந்தால் தான் அந்த அடுத்த யுகமே தொடரும் அப்படின்றது தான் கிருஷ்ணருடைய ஒரு மிகப்பெரிய அதுதான் அவருடைய ஒரு வருத்தமே, சின்ன வருத்தம். ஏன்னா வேறு வழி கிடையாது, இறைவனோட விஷயத்தை அவரே வந்து கட்டளை, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதை கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ முதல் விஷயத்துக்கு வருவோம். கிருஷ்ணர் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் மாடு அந்த கோகாப்ரியா அவர் இருந்தவர். அவர் வந்து ஷெப்பர்டாக இருக்கும்போது நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவார். அந்த ஒரு இடத்துல அவர் வந்து சிம்பிளாக நீங்கள் பாருங்கள், மதுரான்ற ஒரு பிளேஸில் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார், குட்டி குட்டி வில்லேஜஸ்க்கு. அப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த டைமில் அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வந்து அவர் பிறக்கும்போது ஞானத்தோடு பிறந்துட்டார் சின்ன வயசுலேருந்தே, அவருக்கு அந்த கிஃப்ட். அப்படியே எல்லா இடத்துக்கும் அப்படி இப்படி சுற்றும்போது அந்த இடத்துல எப்படி இப்படி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றது சின்ன வயசுலேருந்து அவர் ஆராய்ஞ்சிக்கிட்டே வர்றார். அப்படி ஆராயும் போது அவர் பார்க்குற ஒரே விஷயம், நிறைய பேர் உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் முதல்ல அடி வாங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க மக்கள்னால், இந்த உணவாகப்பட்டதை ரெண்டு நாள் மூணு நாள்லாம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றாங்க. இது எதனால, வறுமையினால். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வெறும் தெனாவெட்டுனால, புத்தி நல்லா இருந்துமே அவனுடைய அகங்காரம் சித்தம் சரியா இல்லாததுனால அவன் வந்து அந்த ஒரு பொருளை வேணும்ட்டு வீணாக்குறான். அது வந்து அவன் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு பொருளை வந்து மக்கள்கிட்ட சேர்க்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு சில பேர் பார்க்குறாரு. இது மாதிரி ஒரு பெரிய நகரங்களுக்கெல்லாம் அவர் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறாரு. அப்போது கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ராத்திரி வேலையில் ஒரு இந்த காலையிலையும் ராத்திரியும் நடுவில் அந்த மிட் நைட் டைமில் நிறைய இடத்துக்குள்ள போயிட்டு எல்லா வீட்லேயும் நெய் பால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுவார். அது என்ன, வெண்ணையை திருடினார் கிருஷ்ணர், நெய்யை திருடினார் கிருஷ்ணர், பாலை திருடினார் கிருஷ்ணர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா அது அப்படி கிடையாது. அதோடைய மூல அர்த்தம் ஞானத்தில் நீங்கள் செல்லும்போது அது புரியும். மூல அர்த்தம் என்னென்னா, உணவு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து எடுத்தால் அது வந்து விஷம் அப்படின்னு அந்த காலத்தில் அவர் சொல்லியிருப்பார். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த காலத்தில் எப்படி இருக்குது, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து ஒரு உணவு எடுக்கிறது ஒரு விஷம்னு பரமாத்மா அன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இது முதல் விஷயங்க, இது மாதிரி ரகசிய விஷயங்கள் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு சில உபதேசங்கள் பண்ணுறார். ஒரு மாயைனா என்ன, மாயையிலேருந்து ஒரு மனிதன் எப்படி வெளியே வருது அப்படின்னு. முதல்ல மாயைன்னா என்னன்னு கேட்டேன்ல, அதை நான் உனக்கு என்னென்னு காட்டுறேன், அப்புறம் அது வெளியில் வருது நீ வரியா இல்லை இல்லையான்றத முடிவு பண்ணிக்கோ அப்படின்றார். சரி, மாயைனா என்ன, தூங்கு அப்படின்றார். படுத்துக்கிட்டார், அந்த கனவு உள்ளே போயிட்டு ஒரு மாயை உருவாக்குறார். என்ன உருவாக்குறாரு, ஒரு நாராயணன் இருப்பார் உங்களுக்கு தெரியும், அது ஒரு நல்ல கதை. அந்த நாராயணன் மாதிரி ஒருத்தர் வந்து வராறாங்க, நாராயணன் ஒருவர் வரும்போது அந்த இடத்துல என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு அப்பா ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த ஒரு ஹட் இருக்கும், ஒரு சின்ன குடிசை. அந்த இடத்துல இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவார் அந்த பெண்மணியை. அதேமாதிரி அவங்கள கட்டி கொடுத்துடலாமே அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போது இவருக்கும் அந்த ஆசை வந்து கட்டிக்கிட்ட பிறகு ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத சண்டைகள் வரும். இதே தான் இன்றைக்கி இருக்கிற ஃபேமிலியை தான் அன்றைக்கி வந்து குறிச்சிருது கிருஷ்ணர். இந்த மாயை நடக்கும்போது எனக்கு இந்த பொருள் தான் வேணும், இந்த பொருள் தான் வேணும், இந்த பொருள் தான் வேணும், இந்த பெண்மணி தான் வேணும்னு அவர் அப்படியே இருப்பார். ஒரு நாள் என்ன வரும், வெள்ளம் வந்துடும். வெள்ளம் வரும்போது என்ன ஆகும், மொத்தமாக ஸ்மாஷ் அவுட் ஆகிடும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அப்போது இவர் மட்டும் என்ன ஆகிடுவார்னா, அந்த இடத்துல ஸ்டே ஆகிடுவார். அந்த ஒரு ஒய்ஃப் இவெல்லாம் கட்டிக்கிட்டார் பார்த்தீங்களா மாயையில் கனவில், அந்த ஒரு ஒய்ஃப் எல்லாமே இறந்து போயிடுவாங்க, மிதந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவருக்கு என்ன தோணும், எப்படி நம்ம இந்த மாயின்ற பொருளை ஒட்டினோன்னா நமக்கு பாதிப்புடா, இது இப்படி தான் வந்து அழிய போகுது, அப்போது இந்த மாயன்றது ஒன்றால் நம்மளை அழிச்சிருவோம், இப்படி தான் நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு அந்த மாயை எனக்கு வேணவே வேணாம் அப்படின்றார். அப்போ சொல்கிறார் கிருஷ்ணர், நீ மாயை எப்போ வேணான்னு சொல்கிற, எப்போ வேணும்னு சொல்கிற, பட்ட பிறகு தான் கிருஷ்ணா எனக்கு மாயை வேணான்னு சொல்கிறோம்,
சரி, இது மாதிரி தான் வரப்போகிற யுகம் இருக்கே கலியுகம், மக்கள் பட்டாலுமே அந்த மாயையில் இருப்பாங்கடா அப்படின்றார். அதுதான் கிருஷ்ணர் சொன்னார் அன்னைக்கு. ஸோ இப்போ இதை தான் நடக்குது, நம்ம பட்டாலுமே அதிலே தான் ஊறி போய் கிடக்கிறோம் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள். அதுதான் கிருஷ்ணர் சொன்னது. அண்ட் இது மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா பீஷ்மர்கிட்ட அவர் நிறைய உபதேசங்கள் கொடுக்குறாரு. கடைசி வரைக்கும் பீஷ்மர் வந்து ஒத்துக்க மாட்டார்ல, அதாவது நீ உன்னுடைய உன்னோட அகங்காரத்தை எல்லாத்து கொடுத்துரு, நீ கொடுத்த பிறகு உனக்கு வந்து நான் சால்வேஷன் கொடுக்குறேன் அப்படின்வார், உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு வந்து நல்ல ஒரு இடத்த நான் வந்து ஏற்பாடு பண்ணி தரேன் மேலே அப்படின்வார் டைமென்ஷனில். பட் ஸ்டில் அது வரைக்கும் பீஷ்மர் வந்து ஒத்துக்க மாட்டார். பட் பீஷ்மர் மாதிரி இருந்த ஒரு மகான் வந்து எங்கேயுமே இல்லை. அவ்வளோ வைராக்கியசாலி, அவ்வளோ வைராக்கியத்தோடு வந்து ஆன்மீகத்துக்குள்ளே ஈடுபட்டு யோகங்களில் பண்ணவர், பட் அகங்காரம் வந்து இருந்து போச்சு அவருக்கு. அதனால் எல்லா இடத்துலையும் கர்மயோகம் பற்றி பேசுவார். கர்மயோகம்னா என்னென்னா, நீங்கள் செய்கிற டெய்லி விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெய்லி விஷயங்களில் கர்மா பண்ணுற எல்லா விஷயங்களும் நீங்கள் கிடையாது அப்படின்றது தான் கர்மயோகம். பக்தி யோகம்னு அப்படின்னா என்னென்னா, கோவிலெலாம் போயிட்டு வழிபட்டு வீட்டிலே வந்து இல்லை வழிபட்டு சில வழிபாட்டுப்பட்டு அது வந்து இறைவனே அப்படின்னு மொத்த சரண்டர் ஆகிடுறது. முதல்ல நீ ஒரு சிலைக்கு சரண்டர் ஆகிடுன்றது. தேர்டு தான் கிரியா யோகம். இதுதான் வந்து அவர் பகவத்கீதையில் சொல்லியிருப்பார், அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண ஒரு மிகப்பெரிய ரகசியமான ஒரு பயிற்சி. அது என்ன பயிற்சி அப்படின்னா, உன்னுடைய முதுகெலும்பில் வேலை செய்கிற பயிற்சி அது அப்படின்வார். ஸோ அதனால் இந்த அளவுக்கு சீக்ரெட்டாக அப்படமாகவே வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. அண்ட் சீக்ரெட்டாக பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இருந்த ஒரு பர்வதம் அது, இந்திர கேலாந்திரி பர்வதம்னு. அந்த பர்வதத்துக்கு போகிறாரு. அது எங்கன்னா வந்து ஆந்திராவில் இருக்குது. இன்னொரு இந்திர கேலாத்திரி இருக்குது. அது மொத்தம் ரெண்டு இந்திர கேலாத்திரி இருக்குது. இன்னொரு இந்திர கேலாத்திரி எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது வந்து மறைமுகமான ஒரு பிளேஸ், எப்படி சம்பளவோ அது மாதிரி தான். பட் இந்திர கேலாத்திரிக்கு தான் அவர் வராரு முதல்ல. இங்கே தான் வராரு. இங்கே வரும்போது அது வந்து பெஜவாடான்னு பேர், அந்த ஒரு ஆந்திரா இடத்துல. அங்கே வந்து அவர் வந்து தவம் செய்ய உட்கார்றாரு. உட்கார்ந்து அந்த தவத்தை அவர் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ரொம்ப வருஷம் பயிற்சி பண்ணுறாரு நல்லாவே. அப்போது அந்த நதிக்கு வந்து கிருஷ்ணான்னு ஒரு பேர் வைக்கணும்னு அவர் வந்து ஆசைப்பட்றாரு. அப்போது அதே மாதிரி அந்த ஒரு நதியுமே அந்த ஒரு வாட்டர்கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜியுமே வந்து என்ன பண்ணுது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தூய்மையான ஒரு தண்ணியை வந்து தீர்த்தம் அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவர் கமண்டலத்தில் வச்சுருப்பார் அர்ஜுனன் எப்பயுமே. ஸோ அப்போ அவர் அர்ஜுனனுமே பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் மாதிரி வாழ்ந்திருக்கார், யோகி கிடையாது சித்தர். இது மாதிரி நிறைய ரகசியங்கள் வந்து பகவத்கீதையில் நுட்பமாக அங்கங்கே இடத்துல ஒரு ஒரு சீக்வன்ஸ்லையும் இருக்கும். அது வந்து நம்ம தேடணும். ஞானத்தில் நம்ம மூச்சு உள்ள பயிற்சி பண்ணும்போது அந்த ஒரு நினைவு அங்கே வரும்போது, ஓ இதுதான் இதை சொன்னதா அப்படின்னு சரியாங்க நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, கன்ஃபியூஷனாக புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்போது அந்த இடத்துல அந்த கிருஷ்ணான்னு பேர் வைக்கும்போது அவர் அந்த இடத்துல ரொம்ப ஆனந்தமாக என் குருவுக்கான ஒரு பேர் வந்து இந்த நதிக்கு இருக்குது அப்படின்ற அளவுக்கு சந்தோஷமாக அந்த இடத்துலேருந்து அவர் போவார். இது மாதிரி நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஒரு ஒரு பார்ட்லேயும் நம்ம போடுவோம். இப்போது நீங்கள் கடைசியாக நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம், கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். நம்ம அடுத்த வீடியோவில் முழுசாக பேசுவோம். அதாவது கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அவர் சொல்லுவார். அதில் ஒரு விஷயத்தை நான் எடுத்து விடுறேன்னு, இது எதனால் அவர் சொல்லுவார் அப்படின்றத அர்ஜுனன் கேட்பார். இந்த மாயின்றது என்ன, காலத்தை விட்டு கடந்து எப்படி ஒரு மனிதன் போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நீயும் நானும் ஒன்று தான், ரெண்டு பேரும் காலத்தை விட்டு கடந்து தான் போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு. எப்படி கிருஷ்ணானா, ஒரு மனிதன் பிறந்து இறக்குறானா காலத்தை விட்டு கொஞ்சம் கடந்து போயிருக்கான், ஆனால் அவன் வந்து இவ்வளோ காலம் இருக்குது அப்படின்னா அவன் இன்னும் இங்கேயே இருக்கான், இவ்வளோ காலம் இருக்குன்னா இன்னும் இங்கே இருக்கான் அடியில். அது ஒரு ரொம்ப 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 இன்ச் இன்ச்சாக அது நகரும். அப்போது இவ்வளோ பிறப்பு தேவை அப்படின்னு. அப்படி பல கோடி பிறப்பு எடுத்து இன்னும் பல கோடி பிறப்பு எடுத்த பிறகு மனித பிறவி ஏழு ஜென்மம் கிடைக்கும். அந்த ஏழு ஜென்மத்தில் அவன் கரெக்டாக பூர்த்தி பண்ணிக்கலன்னா அந்த மனிதனுக்கு திரும்ப ரீசெட் ஆகும், அப்படி தான் பிறப்பு நடக்கும் அப்படின்னு ரொம்ப ரகசியமாக பேசுவார் அவர் அர்ஜுனன் கிட்டே. இதெல்லாம் புரிஞ்ச அர்ஜுனன் வந்து அதை பயிற்சி பண்ணி அந்த விஷயங்களை அவர்கிட்ட கேட்பார். இப்போ நீ நான் ஒன்றுன்ற எப்படி அப்படின்னா, நீ பயிற்சி பண்ண உனக்கு அது தெரியும். அப்போ அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு இது ஒரு ரெடி. ரெண்டு யுத்தத்தை வந்து அர்ஜுனன் பார்க்குறாரு. ஒன்று அவனுக்குள்ளே நடக்கிற யுத்தம், இன்னொன்று வெளியில் நடக்கிற யுத்தம், யுகத்தை முடிக்கிற யுத்தம், அடுத்த யுகத்தை தொடர்கிற யுத்தம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஏராளமான ரகசியங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். கிருஷ்ணருடைய ஒரு நூல் எடுத்தோம் அப்படின்னா அது பகவத்கீதைன்னு கிடையாது, நமக்குள்ளேயே இருக்குது அந்த நூல்கள். நம்மளுடைய மூச்சு வச்சு நம்ம ஒன்றொன்றா பயிற்சி பண்ணும்போது அந்த நூல்கள் இங்கே தட்டும். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு விஷயமும் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போனது பிறகு தான் ஆன்மீகம்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஈடுபட ஆரம்பிப்பீங்க. ரிச்சுவல் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலில் இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல்லையும் மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லாமல் உங்களை நீங்கள் தேடுறதுக்கான வழி இந்த ஒரு ஆன்மீகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதுதான் இந்த யோகம். இதுதான் கிருஷ்ண பரமாத்மர், இயேசுநாதர், நபிகள் நாயகம் எல்லாம்
மகான்கள் பண்ணது, புத்தர் கூட இதை தான் பண்ணார். அதனால் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வாசி இல்லாத இந்த நிலையை அடையவே முடியாது. இதுதான் ஒரே வழி.